நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நம்ம அட்சய லக்ன பத்தி முறையில் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய வீடியோஸ் கூட பதிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த திருமண பொருத்தம் அட்சய லக்ன பத்தி முறையில் எப்படி பார்த்துக்கலாம், அந்த திருமண பொருத்தத்தில் ஏஎல்பி பொருத்தம் இருக்கா இல்லையா, ஏன்னா லக்னம் அப்படிங்கிறதான் ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த ஜென்ம லக்னம் 10 வருஷத்துக்கு ஒரு முறை மாறும் அப்படிங்கிறத நம்ம பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த ஜென்ம லக்னம் மாறி இன்றைக்கி அட்சய லக்னம்ங்கிறது பலமான ஒரு எதிர்காலத்தை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த அட்சய லக்ன பத்தி ஜோதிட முறையில் இந்த லக்ன பொருத்தம் ஏஎல்பி லக்ன பொருத்தம் எப்படி பார்க்கிறது, ஒருத்தருடைய லைஃப்பில் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துது, அப்போ திருமணத்திற்கான ஆணுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, பெண்ணுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, அவங்க ரெண்டு பேருடைய அட்சய லக்ன பொருத்தங்கள் எப்படி இருக்குது, ஏன்னா லக்னம்ங்கிறதாங்க எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அந்த லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த லக்னம் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு முறை மாறும்போது ஒரு இன்றைக்கி நிறைய மக்கள்கிட்ட என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, அந்த ரஜ்ஜுங்கிறது கிடையாது, அந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லாததுனால நிறைய உத்தமமான ஒரு ஜாதக பொருத்தம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் கூட அவங்களுக்கு வந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சு போயிடுது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கூட அவங்களுக்கு பொண்ணு வீட்டில் பையனை பிடிச்சிருக்கு, பையன் வீட்டில் பொண்ணை பிடிச்சிருக்கு. ரொம்ப அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், குடும்பத்தினுடைய பாரம்பரியங்கள், படிப்பு, வேலை எல்லாமே ஈவனாக இருக்குது, ஆனால் திருமணம் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஏங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் போயிடுச்சுங்க, அதனால் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க எங்கள் ஜோசியர். அப்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது இதை கேட்கும்போது. இப்போ ரஜ்ஜுக்கும் நம்மளுடைய ஜாதக அமைப்புக்கும் ஏன் இப்படி ரொம்ப முடிச்சு போட்டு நிறைய கல்யாணங்களை அதனால் தடை பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கும்போது ஒரு ஜோதிடராக எனக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை உண்டாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறத விட நம்மளுடைய ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ரஜ்ஜு இல்லைன்னா மாங்கல்ய பொருத்தம் கிடையாது, கயிறு பொருத்தம் கிடையாது, பையனுக்கு ஆபத்தாயிடும், பொண்ணுக்கு ஆபத்தாயிடும், இதெல்லாம் இது எந்த அளவில் உண்மை அப்படிங்கிறது இன்னும் யாருமே நிரூபணம் பண்ணலை. ஆனால் இந்த அட்சய லக்னத்திற்கு அட்சய லக்னம் அப்படிங்கிறது அது பொருத்தமாக இருக்குது, அந்த அட்சய லக்னத்திற்கு 7ஆம் இடம் பலமாக இருக்குது, பெண்ணுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம் பலமாக இருக்குது, ஆணுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம் பலமாக இருக்குது, ரெண்டு பேருக்குமே அந்த லக்ன பொருத்தம் பொருந்தி வருது அப்படின்னா நீங்கள் எதையுமே பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் தாராளமாக திருமணத்தை ஓகே பண்ணிடலாம். ஏன்னா அந்த 10 வருஷம் அவங்க லைஃப்பில் பிரச்சனைகளே வராதுங்க, இது கேரண்டியாக சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு, ஏன்னா ஒரு ஆணுடைய வாழ்க்கை பெண்ணுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்தால் எப்படி பொருத்தம் பார்ப்போம், அந்த மாதிரி தான் நினச்சி ஒவ்வொரு மணமக்களுடைய ஜாதகங்களும் பொருந்தி போகணும், திருமண வாழ்க்கைங்கிறது இனிமையானதாக இருக்கணும், அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி மூர்த்தி சார் வந்து ரொம்ப நாளாக அவங்க ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணி இந்த பொருத்தத்தையும் நம்ம சாஃப்ட்வேர் ஆக்கி கொடுத்துடுவோம், அப்போது அந்த பொருத்தம் பார்த்து அவங்க அவங்களுக்கு, ஏன்னா இன்றைக்கி நிறைய எல்லாருக்குமே எங்களால் ஜாதகம் பார்த்து சொல்ல முடியல, ஏன்னா அந்தளவுக்கு எத்தனை பேருக்கு பார்க்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ அவங்கவுங்க இந்த சாஃப்ட்வேர் கையில் இருந்ததுன்னா அவங்களே அவங்க பிள்ளைக்கும் பையனுக்கும் பொருத்தம் இருக்கா, அல்லது அவங்க ஜாதகத்தில் யாருக்கு மைனஸ் இருக்குது. பொதுவாக இதில் ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. என்ன ரூல் அப்படின்னா, ஒரு லக்னம் போகுதுன்னா அந்த லக்னத்திற்கு திருமணம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற ஒரு ரூல் தான். ஏன்னா இப்போ என் ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நான் போய் நல்ல ஜாதகம் எனக்கு வேணும்னா எப்படி கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து 7ஆம் பாவம் சுத்தமாக மைனஸ் ஆகிடுச்சு, 7ஆம் பாவம் 6ஆம் இடத்தோடு தொடர்பில் இருக்குது, 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதியோடோ 8ஆம் இடத்து அதிபதியோட தொடர்பில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் பிரச்சனைக்குரிய திருமணம் தான், திருமண வாழ்க்கை அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அப்போ அப்படி இருக்கும்போது நான் நல்ல ஜாதகமாக தேடுறேன், சுத்த ஜாதகமாக தேடுறேன் அப்படின்னா எப்படி எனக்கு அமையும், வரன் அமையிறது வந்து இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த இறைவன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி அமையணும்னு கொடுத்துருக்காரோ அப்படி தானே வரன்லாம் வரும். இல்லைங்க, நல்ல வரனே வரலை அப்படின்னு சொல்லி அமையக்கூடிய வரனெல்லாம் தட்டி விட்டால் எப்படி கல்யாணம் ஆகும். இன்றைக்கி நிறைய ஆண் பெண் ஜாதகங்கள் ஒரு 40 வயசு 45 வயசு வரையும் கூட கல்யாணம் ஆகாமல் இருக்கும்போது அதுக்கு பொருத்தமே அமைய மாட்டேங்குதுங்க, அப்படி அமைஞ்சு வந்தாலும் ரஜ்ஜு தட்டிடுது அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைஞ்சிடுது. அப்போ இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு தான் இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிற, அதுவும் அட்சய லக்ன பத்ததியில்
ஆல்ரெடி நம்ம சாஃப்ட்வேரில் திருமண பொருத்தம்ங்கிறது பேசி கான்செப்ட் இருக்குது. அதில் ஆணுடைய அச்சலக்கணம் என்ன, பெண்ணுடைய அச்சலக்கணம் என்னன்னு அதில் இருக்கும். அதை வந்து பார்க்க தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நட்சத்திர பொருத்தங்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறதும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த சாஃப்ட்வேர் பிரத்யேகமாக இந்த லக்னத்துக்கு லக்னம் எத்தனை பொருத்தம் இருக்குது, இந்த லக்னத்திற்கு லக்னம் செவ்வாதோஷம் இருக்கா நாகதோஷம் இருக்கா, ஏன்னா ஜென்ம ஜாதகத்திற்கு தோஷத்தை பார்த்து பார்த்தே நிறைய பேர் காலத்தை வீணாக்கிட்டாங்க. தோஷம் இருக்கிறவங்க பறக்கும்போது தோஷம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய திருமண வயசப்போ தோஷமே இருக்காது, ஆனால் அவங்க தோஷமுள்ள ஜாதகம் வரணும் தோஷமுள்ள ஜாதகம் வரணும்னே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு பிறக்கும்போது தோஷம் இருக்கும், இன்றைக்கி வந்து தோஷம் இருக்காது. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மாறி ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய தடைகளை உண்டாக்குது. அப்போது இன்றைக்கி அவங்களுக்கு செவ்வாதோஷம் இருக்கா, ராகுக்கு எது தோஷம் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த சாஃப்ட்வேரில் ஈஸியாக தோஷம் இருக்குது இல்லைங்கிற விஷயம் வந்துடும். அதை அவங்கவுங்க படிக்க தெரிஞ்சவங்க, பேசிக்காக இந்த கிரகங்களை பற்றி ஒரு புரிதல் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் வந்து அவங்கவுங்க பொண்ணுக்கு பையனுக்கு வரன் பார்க்குறவங்க இதை பயன்படுத்திங்கனாங்கன்னா கண்டிப்பாக மற்ற ஜோதிடர்களை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அட்சய லக்ன பொருத்தம் அப்படிங்கிறது அந்த சாஃப்ட்வேரும் விரைவில் உங்கள் கையில் கிடைக்க இருக்குது. அதை வாங்கி அவங்கவுங்க பயன்படுத்துங்க. அதுலேயே உங்களுடைய ஜாதகத்தினுடைய தன்மை எவ்வளவு, உங்கள் ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கா இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்போ அதில் செவ்வாய் தோஷம் உண்டா இல்லையா, ராகுக்கேது தோஷம் இருக்கா இல்லையாங்கிறத அதுலேயே இண்டிகேட் பண்ணிவிடுவாங்க. அதை பார்த்து நீங்கள் பொருத்தம் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு இல்லை, நம்ம பையன்கிட்ட குறை இருக்குது, நம்ம பொண்ணுக்கிட்ட குறை இருக்குது, வர்ற மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தில் குறை இல்லை நிறைய இருக்குது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த திருமண பொருத்தத்திற்கான அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் லக்ன முறையில் திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர் விரைவில் வர இருக்கிறது. அதை பார்த்து பயனடையுங்கள். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.